ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்தூஸ் கோலம் அண்ட் ஆர்ட். நம்ம இன்றைக்கி நம்பர் யூஸ் பண்ணி எப்படி ட்ராயிங்ஸ் போடலான்னு பார்க்கலாம். போன கிளாஸில் நம்ம பேசிக் ஹேண்ட் எக்ஸசைசஸ்லாம் பார்த்தோம், அதெல்லாம் எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த டெக்னிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ட்ராயிங்ஸ் பார்க்கலாம். நம்ம ஒன் யூஸ் பண்ணி ஒரு போட் எப்படி வரைகிறதுன்னு பார்க்குறோம். இது எதுக்குமே ஸ்கேல் யூஸ் பண்ணாதீங்க, ஃப்ரீ ஹேண்டில் தான் நம்ம வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் யூஸ் பண்ணிவிட்டு கீழே பேஸ் லைனை கொஞ்சம் நல்லா லென்த்தியாக போட்டிங்கன்னா போட் ஈஸியாக வரைஞ்சிடலாம். அடுத்த ட்ராயிங்கில் மேலே போடுற லைனை குட்டியாக போட்டுட்டு ஒரு கேண்டில் வரைய போகிறோம். அடுத்தது டூக்கு ரெண்டு ட்ராயிங் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டூவை நல்லா கர்வாக போட்டுக்கோங்க. இப்படி கர்வாக போட்டிங்கன்னா தான் இந்த ட்ராயிங்க்கு வசதியாக இருக்கும். ஒரு டக் ஃபார்ம் பண்ண போகிறோம். டக்கை போட்டு முடிச்சுட்டு உள்ளே குட்டி குட்டியாக லைன்ஸ் போட்டோம் அப்படின்னா இந்த டக் கம்ப்ளீட்டான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அவ்வளோதான் டக். அடுத்த டூக்கு எந்த கர்வ்ஸும் வேண்டாம். நம்ம நார்மலாக டூ போடுற மாதிரி போட்டு ஒரு கேரட் ஃபார்ம் பண்ண போகிறோம். அடுத்தது நம்பர் த்ரீ. நார்மலாக எப்பவும் போட்டு கீழே இருக்க லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே மேலே இருக்க த்ரீயோட கனெக்ட் பண்ணி ஒரு லீஃப் ஃபார்ம் பண்ணிடுறோம். அடுத்த த்ரீயில் ஒரு பட்டர்ஃப்ளை ஃபார்ம் பண்ண போகிறோம். த்ரீ போட்டுட்டு மேலே ஒரு குட்டி ரவுண்டு, அப்புறம் பட்டர்ஃப்ளையோட பாடி, இதே மாதிரி ஆப்போசிட் சைட் மிரர் இமேஜ் மாதிரி ஒரு த்ரீ போட போகிறோம். போட்டு முடித்ததுக்கப்புறமா எப்பவும் போல் உள்ள குட்டி குட்டி டிசைன்ஸ் பட்டர்ஃப்ளை ஸ்மைல் பண்ணுற மாதிரி போட்டுடலாம். அடுத்தது ஃபோர் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபோர்லேயும் நம்ம போட் தான் ட்ரா பண்ண போகிறோம். நம்ம ஒன்னில் போட்ட போட்டுக்கும் ஃபோரில் போடுற போட்டுக்கும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான். அடுத்தது ஃபஸ்ட்டு ஒரு குட்டி ஃபோர், திரும்ப அந்த ஃபோரில் இருந்தே அதை விட கொஞ்சம் பெரிய ஃபோர் போட போகிறோம். திரும்ப இதை ஸ்டார்டிங்காக வச்சு அதை விட கொஞ்சம் பெரிய ஃபோர், மூணு ஃபோர் போட்டு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி லெஃப்ட் சைடும் அந்த ஃபோரை ட்ரையாங்கிளை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஸ்டெம், அவ்வளோதான். கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ஃபார்ம் பண்ண போகிறோம். அடுத்தது ஃபைவ். ஃபைவ்ல மேலே போடுற ரெண்டு லைன்ஸையும் குட்டி குட்டியாக போட்டுட்டு கீழே போடுற ஃபைவை நல்லா பெருசாக போட்டுட்டு லெஃப்ட் சைடு மிரர் இமேஜ் மாதிரி அதுக்கு போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணோம்னா ஒரு ஆப்பிள் கிடச்சிரும் நமக்கு. ஆப்பிளுக்கு ஒரு லீஃப். அடுத்த ஃபைவ்ல அதே மாதிரி மேலே போடுற ரெண்டு லைன்ஸை கொஞ்சம் சின்ன கர்வ் மாதிரி குட்டியாக போட்டுட்டு கீழே போடுற கர்வை கொஞ்சம் பெருசாக போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு காக் வரைய போகிறோம். இதை கனெக்ட் பண்ணிவிட்டு
கண்ணு மூக்கெல்லாம் போட்டு கீழே கால் போட்டுட்டு பின்னாடி ஃபெதர்ஸும் மேலே கொண்டையும் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அடுத்தது சிக்ஸ், எப்பவும் போல் ஒரு சிக்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே கர்வ்ஸ் போட போகிறோம். சிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறது ஸ்னெயில் வரைய போகிறோம், ஒரு நத்தை வரைய போகிறோம். சிக்ஸில் இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழே லைன்ஸ் போட்டு ஸ்னெயிலை தனியாக ட்ரா பண்ணி முடிக்க போகிறோம். அடுத்த சிக்ஸில் ஒரு குட்டி பப்பி வரைய போகிறோம், ஒரு டாக் வரைய போகிறோம். மேலே ஒரு சின்ன சிக்ஸ் போட்டுக்கோங்க, அதுக்கு கீழேயே கொஞ்சம் பெரிய சிக்ஸாக போட்டுட்டு சின்ன சின்ன கர்வ்ஸும் லைன்ஸும் யூஸ் பண்ணி டாகை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள். அடுத்தது செவனோட ட்ராயிங் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு ஒரு செவன், மிரர் இமேஜ் மாதிரி இன்னொரு செவன் போட்டுட்டு நடுவில் லைன்ஸ் போட்டுட்டு ஒரு அம்பர்லா, அவ்வளோதான். அடுத்த ட்ராயிங்லையும் ஒரு செவன் போட்டுட்டு அதே மாதிரி மிரர் இமேஜ் செவன் போட்டுட்டு ஒரு ஐஸ்கிரீம் ட்ரா பண்ண போகிறோம். மேலே ஐஸ்கிரீம், மேலே ஒரு குட்டி செரி, அப்புறம் ஐஸ்கிரீம் கோன்காக லைன்ஸ், ஸ்லாண்டிங் லைன்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அடுத்தது எயிட். நார்மலாக எப்போவும் நம்ம போடுற மாதிரி ஒரு எயிட், கீழே ஒரு சின்ன ட்ராப்லெட் மாதிரி போட்டுட்டு மேலே ஹரிசான்டலாக ஒரு எயிட் போட போகிறோம். எயிட் போட்டுட்டு அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஒரு தட்டாம்பூச்சி டிராகன் ஃப்ளை வரைய போகிறோம். அடுத்த எயிட்டில் நம்ம நார்மலாக போடாமல் மேலே ஒரு ரவுண்ட், கீழே ஒரு பெரிய ரவுண்டாக போட்டுட்டு ஒரு டெடிபியை ஃபார்ம் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு கண்ணு மூக்கு வாய், மேலே காது, கீழே கை கால், அது மட்டும் போட்டு ஒரு டெடிபியர் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ஒரு ட்ராயிங். அடுத்தது நைன்லையும் இதுவும் ரொம்பவே ஈஸியான ட்ராயிங் தான். ஒரு ஹேண்ட் ஃபேன் விசிறின்னு சொல்லுவோம், விசிறி வரைய போகிறோம். அடுத்த நைனில் நைனை நார்மலாக போடாமல் கொஞ்சம் கர்வாக போட்டுட்டு இதில் வந்து ஒரு பேர்ட் மாதிரி ஃபார்ம் பண்ண போகிறோம். இந்த நைனை நம்ம நார்மலாக பீக், பேர்டோட பீக் வந்து நார்மலாக போட்டோம்னா ஒரு குருவி மாதிரி இருக்கும், கொஞ்சம் கர்வாக போட்டோம் அப்படின்னா பேரட் மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் கர்வாக போட்டிருக்கேன்.
அடுத்தது நம்பர் 10. இது போடும்போதே லைனை பெருசாக போட்டு 10க்குரிய ஜீரோவை கொஞ்சம் குட்டியாக போடணும். 1 பெருசாகவும் 0 கொஞ்சம் குட்டியாகவும் போட்டோம்னா ஒரு பேட்டு பக்கத்தில் ஒரு குட்டி பால் இருக்க மாதிரி ஆகிடும். அடுத்த டென் போடும்போது 1 எப்பவும் போல் போட்டுட்டு 0 நல்லா பெருசாக போடணும். பெருசாக போட்டோம் அப்படின்னா ஒரு பெயிண்ட் ப்ரஷ் பக்கத்தில் ஒரு பேலட் இருக்கிற மாதிரி ஆகிடும். உள்ளே நமக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ட்ராயிங்க்கு மட்டும் இல்லை, எல்லா ட்ராயிங்க்குமே கிட்ஸ் வந்து கலர்ஸ் கொடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சின்ன சின்ன கலரிங் டெக்னிக்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.